ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒரு சண்டை காட்சிகள் இருக்கிற மூவிஸ் காய்ஸ். அதாவது சண்டை காட்சிகளை மெயினாக இந்த மூவியில் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனும் இருக்கும், இருந்தாலும் சண்டை தான் இந்த மூவியில் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பட்டிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மனிஸில் 10th மூவி பார்க்க போகிறேன்னா தி பாடி கார்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் சிறந்தவராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பூட்டை போட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக சண்டை போடுவார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரரை பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணுக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பாடி கார்டை நியமிக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பாடி கார்டை போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட எனிமிகள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அட்டாக் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு வர ஆபத்துகளெல்லாம் எப்படி எதிர்த்தார், அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணாரா இல்லையான்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் ரொம்பவே நிறைய இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸில் 9th மூவி பார்க்க போகிறேன்னா கில் ஜோன் 2. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்டுப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு டோனரையும் தேடி கண்டுபிடிச்சிருவார். ஆனால் அந்த டோனர் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக இருப்பார். அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனோட இடத்துல போய் மாட்டிப்பார். வில்லன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி விற்கிற வேலையை பண்ணிட்டு இருப்பான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோனரை வில்லனோட இடத்துலேருந்து எப்படி காப்பாற்றுறாரு, இப்படி காப்பாற்றுனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வில்லனை அழிச்சாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சண்டை காட்சிகள் இருக்குது கைஸ். நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அம்பலிஸில் 8th மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாம் யோங் கோங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு யானையோட தான் வளர்ந்துருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பார். இப்படி இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட யானையை ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு கடத்திட்டு போயிடுறாங்க. இப்படி கடத்திட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த யானையை தேடி சிட்டிக்கு போகிறாரு. இப்படி போனதுக்கப்புறம் அங்கே அந்த யானையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த யானையை திரும்ப மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையான்றதா இந்த மூவியோட ஸ்டோரியிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சண்டையை வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டையும் வச்சிருப்பாங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் ரெண்டு பார்ட்டுமே வேறு லெவலில் இருக்கு கைஸ். ரெண்டுலேயுமே சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த ரெண்டு மூவியும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஒங் பேங் தி தாய் வாரியர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு பெஸ்ட்டானவராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பார். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு பையராக வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புத்தர் சிலையை திருடிட்டு சிட்டிக்கு கொண்டு வந்துடுறான். இப்படி சிட்டிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் சிலையை தான் தன்னோட தெய்வமாக வழிபட்டுருப்பாங்க. இப்படி வழிபட்டுருக்கும்போது அந்த சிலையை திரும்பவும் மீட்டு கொண்டு வர்றதுக்காக நம்ம ஹீரோவை அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சிட்டிக்கு அனுப்புவாங்க. இப்படி நம்ம ஹீரோ சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த புத்தர் சிலையை எப்படி தேடுறாரு, அதை தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் எப்படி மீட்டுட்டு வராருன்றதா இந்த மூவியோட ஸ்டோரிலனா இருக்கும். இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சண்டை மட்டும்தான் இருக்கும். இந்த மூவியில் ஸ்டோரி லைனும் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டையும் இருக்கும். ஒரு வேறு லெவலான மூவி, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸில் 6th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ஷாங்ஹி தி லெஜண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க் பண்ணுற வேலையை செஞ்சுட்டுப்பாரு. பட் அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு நீண்ட காலமாக உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது
நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்க, அதாவது இவர் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறதாவும் அவங்கள பார்த்தீங்கன்னா மீட்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அடம்பிடிப்பார். பட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமையே அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எப்படி தடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அவரோட அப்பாவை தடுக்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரோ அதுதான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேண்டஸியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சண்டைகளுக்கு பஞ்சமே இருக்காது காய். சண்டை காட்சிகளோட ஸ்டோரி லைன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இந்த மூவி ஒரு மார்வல் மூவி, அதுக்காகவே இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ட்ரங்கன் மாஸ்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட நேம்லேயே அந்த மூவியோட ஸ்டோரி லைன் இருக்குது. ட்ரங்கன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கலை இருக்குது. அந்த கலையை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ ஜாக்கி ஜான் கற்றுக்கிறாரு, இப்படி கற்றுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே விளையாட்டுத்தனமாக இருப்பார். இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது ஒரு டைம் வில்லன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே அடி வாங்குவார். அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த வில்லனை அடிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இவர் அந்த ட்ரங்கன் மாஸ்டர் கலையில் தேர்ச்சி பெற்று வில்லனை தோற்கடிக்கிறாருன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக எடுத்திருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1978 ரிலீஸ் ஆயிருந்தது. நல்ல ஒரு காமெடி அண்ட் ஆக்ஷனாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறேன்னா தி ரைட் ரிடம்ஷன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு போலீஸாக இருப்பார். இப்படி போலீஸாக இருக்கும்போது ஒரு ட்ரக் டானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில போலீஸோட நம்ம ஹீரோ போவார். ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ரக் டானோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான் இருப்பார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே எல்லாருமே ரவுடிகளாக தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வராரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிலே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவலான மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்டா தேர்டான மூவி பார்க்க போகிறேன்னா என்டர் தி ட்ராகன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1973 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஐலாண்டாக வச்சு அவனுக்கு தேவையான இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டில் ரன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அங்கே போன ஏஜென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறக்காக அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்து தான் திரும்ப வந்திருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ப்ரூஸ்லியோட உதவியை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாடும். நம்ம ஹீரோ ப்ரூஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போய் அங்கே நடக்கிற இல்லீகல் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் ஆதாரம் மட்டும் கலெக்ட் பண்ணி தர சொல்லி நம்ம கவர்மெண்ட் கேட்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துப்பார் முதல்ல. ஆனால் நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சியை கொண்டவன் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டில் தான் இருப்பான். அவனை எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த டீலுக்கு சம்மதிப்பார். இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி மூவி, அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறேன்னா கும்ஃபு ஹாஸ்டல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு பெஸ்ட்டானவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆசைப்பட்டிருப்பாரு. பட் அதுக்கான ட்ரைனிங் எடுத்திருப்பார். ஆனால் அது ஒரு எந்த ஒரு பயணம் இருந்திருக்காது. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பெருசானதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட கேங்கில் போய் சேருவார். அந்த கேங் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி கேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ஒரு பிரபலமான கேங்காக இருக்கும். ஆனால் அந்த கேங் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து நிறைய தொல்லைகள் வரும். அங்கே இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸில் சிறந்தவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கை பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டிடுவாங்க. இதனால் கோபமான வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர்த்தை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஹெல்ப் நாடுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூட்டையும் ஈஸியாக திறக்கக்கூடியவராக இருப்பார். ஜெயிலில் இருக்கிற வில்லனை பார்த்தீங்கன்னா அதாவது கொடூரமான வில்லனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுப்பாரு. நம்ம ஹீரோவும் அதை செஞ்சு முடிச்சிருவாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உணர்ந்ததுக்கப்புறம் அந்த தப்பை பார்த்தீங்கன்னா எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். நல்ல ஒரு மூவி, அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல ஃபஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்மேன் மூவி சீரிஸ் தான். இந்த மூவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2008 2019 வரைக்கும் மொத்தமாக 5 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. 5 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான மூவி கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ்லி மூவிஸை பார்த்துருப்போம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த 5 பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சண்டை காட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் யூனிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் இருக்கும், ஸ்டோரியோட இருந்து சண்டை காட்சிகளும் இருக்கும். அண்டு இந்த இப்மேன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட மாஸ்டர் தான் இந்த இப்மேன். அவரோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதை தான் பார்த்தீங்கன்னா மூவியை எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவி. 5 மூவியுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.